செப்டம்பர் மாதம் 25 நாள் சோவியத் யூனியனின் தலைவர் நிகிதா குருஷேவும் அமெரிக்க அதிபர் ஐசனோவரும் சந்தித்தனர். இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்னர் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே சூப்பர் பவர் யார் என்ற போட்டி இருந்தது. இரு நாட்டுக்கும் இடையே பணிப்போர் தொடர்ந்த நிலையில் அமெரிக்காவுடன் நல்லுறவை விரும்பினார் சோவியத் தலைவர் நிகிதா குருஷேவ். இரு நாட்டு உறவை மேம்படுத்தும் விதமாக 1959 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 நாள் அமெரிக்கா சென்றார். செப்டம்பர் 25 தேதி அமெரிக்க அதிபர் ஐசனோவரை மேரிலாண்டில் உள்ள கேம்ப் டேவிட்டில் சந்தித்தார். பணிப்போர் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இரு நாட்டு தலைவர்களும் தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். இரண்டு நாட்கள் நடந்த ஆலோசனைகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த அமைதி ஏற்பட வழிவகுக்கும் என நம்பினர். குறிப்பாக உலக நன்மைக்கு ஆயுத குறைப்பு முக்கியமானது என முடிவு செய்யப்பட்டது. பெர்லின் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை குறித்து பேச்சுவார்த்தை தொடர முடிவு செய்யப்பட்டது. விரைவில் சோவியத் செல்ல முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஐசனோவர் அறிவித்தார். 1960 ஆண்டு மே மாதம் தங்கள் பகுதியில் பறந்த அமெரிக்க உளவு விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது. அதன் பைலட்டை சிறைப்பிடித்தது. ரஷ்யாவில் உளவு பார்க்கவில்லை என அறிவித்த அமெரிக்கா ஐசனோவரின் சோவியத் பயணத்தையும் ரத்து செய்தது. செப்டம்பர் 25 வாரம் 40 மணி நேரம் பணிபுரியும் முறையை அமலுக்கு கொண்டு வந்தார் ஹென்றி ஃபோர்டு. 1890களில் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்தோர் வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்யும் நிலை இருந்தது. எந்த நிறுவனத்துக்கும் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் மக்கள் அதிக அளவில் பொருட்கள் வாங்க வேண்டும், அதற்கு அவர்கள் கடைகளுக்கு செல்ல வேண்டும், நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஃபோர்டு மக்கள் அனைவரும் வாரம் முழுவதும் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்தால் அவர்கள் வெளியே செல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். அதனால் வாரம் 2 நாட்கள் விடுமுறை என்பது முதலாளிகளுக்கு நஷ்டத்தை கொடுக்காது, லாபத்தையே கொடுக்கும் என வலியுறுத்தினார். 1926 ஆண்டு ஃபோர்ட் மோட்டார் தொழிற்சாலையில் பணிபுரிவோர் தினமும் 8 மணி நேரம், வாரம் 5 நாட்கள் பணிபுரிந்தால் போதும் என தெரிவித்தார். 1914 ஆண்டே தனது நிறுவனத்தில் பணிபுரிந்தோரின் சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்தினார். இது மற்ற நிறுவனங்களின் முதலாளிகளுக்கு அதிர்ச்சி அளித்தாலும் ஃபோர்ட் நிறுவனத்தின் உற்பத்தியை அதிகரித்தது. தங்கள் நிறுவனத்தின் மீதான மதிப்பும் உயர்ந்தது. ஃபோர்ட் நிறுவனத்தை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் வாரம் 2 நாள் விடுமுறை அளிக்கும் நடைமுறையை பின்பற்ற தொடங்கின.